தினத்திற்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் ஓபிசி லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டோரில் மேல்நிலையினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அவர்களது வருமான வரம்பை எட்டு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவானது பரிந்துரைத்துள்ளது இப்போ பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதமாக இடஒதுக்கீடான வழங்கப்பட்டு வருகின்றது ஓபிசி பிரிவில் வசதியானவர்களுக்கு இடஒதுக்கீடானது அளிக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கையானது எழுந்தது இதனை அடுத்து இதனை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சதானந்தன் தலைமையில் ஆணையமானது அமைக்கப்பட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொருளாதார ரீதியாக வசதியாக உள்ளவர்களை மேல்நிலையினராக அதாவது கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்நிலையராக வகைப்படுத்தி அவர்களுக்கு ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இந்த சதானந்தன் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையமானது தன்னுடைய பரிந்துரை அளித்தது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இது தொடர்பாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தது அதன்படி ஆண்டுக்கு நான்கரை லட்சம் வருமானம் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு சலுகையானது நிறுத்தப்பட்டது இந்த வருமான வரம்பானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆறு லட்சமாகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டு லட்சமாகவும் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா பாஜக எம்பி கணேஷ் சிங் தலைமையில் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழுவானது தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஓபிசிக்கு கிரிமி லேயர் பிரிவினருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பை எட்டு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை கணக்கிடும்போது போது விவசாய வருமானத்தையும் மாத சம்பளத்தையும் கணக்கில் கொள்ளக்கூடாது அப்படின்னும் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவானது அதாவது பாஜக எம்பி சிங் தலைமையிலான இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவானது பரிந்துரைத்துள்ளது தமிழக அரசானது சிறப்பு மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு புதிய பதவியை ஒன்று உருவாக்கியிருக்காங்க இந்த புதிய பதவியில் ஏஎல் சோமமயாஜி அவர்களை தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குரைஞராக நியமித்துள்ளது இந்த தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குறிஞர் இந்த பதவிக்குரிய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட சிக்கலான தன்மை கொண்ட விளக்குகளில் இவர் தமிழக அரசு சார்பில் ஆஜர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ஏஎல் சோமையாஜியை இந்த பதவிக்கு தமிழக அரசானது நியமித்துள்ளது விடுதலை புலிகளின் குறிக்கோளை தமிழ் தேசிய கூட்டணியை அடைய விட மாட்டேன் அப்படின்னு ராஜபக்சே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டணி எதை முன்னிறுத்து இந்த தே தமிழ் தேசிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தின்படி தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம் கோரி தமிழ் தேசிய கூட்டணியானது போராடி வருகிறது இந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதேசா அவர்கள் ஆதரித்திருக்கிறார் இந்த கோரிக்கையை குறிப்பிட்டு தான் ராஜபக்சே அவர்கள் பேசியிருக்கிறார் இலங்கையோட தேர்தல் எப்போ நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இலங்கையிலுடைய மொத்த நாடாளுமன்ற இடங்கள் எது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி இருபத்தைந்து அதில் பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிடுகின்றது இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் வகையில் இலங்கை அரசியல் சாசனத்தின் பதிமூன்றாவது பிரிவில் திருத்தம் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தமே இந்த இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் காந்தியும் அதே போல் இலங்கை அதிபர் ஜெயவர்தினேவுக்கும் இடையே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ் தேசிய கூட்டணியானது அவங்க கூட்டணி அமைச்சு போராடி வருகிறாங்க இந்த குறிக்கோளை தான் ராஜபக்சே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழர் தே தமிழ் தேசிய கூட்டணி அடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் இந்த மோதல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி இந்த மோதலானது நடைபெற்றது இந்த மோதலில் உயிரிழந்த இருபது இந்திய வீரர்களுடைய பெயர்களும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய போர் நினைவிடத்தில் இந்த இருபது வீரர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட உள்ளது அப்படின்னு இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் புதிதாக கட்டப்பட்ட உச்சநீதிமன்ற க கட்டிடத்தை இந்திய பிரதமர் மோடியும் மொரீசியஸ் நாட்டு பிரதமர் பிரவீந்த் ஜெகநாத்தும் கூட்டாக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தனர் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு பார்த்திங்கன்னா வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சில நாடுகள் மற்ற நாடுகளுடன் நிபந்தனைகள் நிறைந்த நட்புறவை மேற்கொள்கின்றன இது காலனி ஆதிக்க மனநிலையை வளர்க்கவே உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் காரணமாக மனித சமூகம் பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் மற்ற நாடுகளுடன் இந்தியா மேற்கொள்ளும் நல்லுறவானது மரியாதை பன்முகத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற நாடுகளுடனான நட்புறவுக்கு எந்த நிபந்தனையும் இந்தியா விதிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வளர்ச்சிக்கான நட்புறவில் மற்ற நாடுகளை மதிப்பதையே இந்தியா முதன்மையாக கொள்கையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் மனித சமூகத்திற்கு சேவையாற்றுவதே சிறந்த நாட்டுப்பற்று என்று மகாத்மா காந்தி தெரிவித்துள்ளார் இந்தியாவை வழிநடத்தும் கொள்கையாகவே அவரின் கூற்று விளங்கி வருகிறது அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நாடாளுமன்ற கட்டிடத்தை எடுப்பதற்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நாட்டில் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி கூடுகை மையத்தை அமைக்கவும் அதே போல் நேபாளத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியதிலும் இலங்கையில் அவசர ஊர்தி வாகனங்கள் சேவையை தொடங்கி வைப்பதிலும் இந்தியாவின் உதவியுடன் மாலத்தீவின் முப்பத்தி நாலு தீவு கூட்டங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் ஆப்கானிஸ்தானிலும் கயானாவிலும் கிரிக்கெட் மைதானங்களை அமைக்க இந்தியாவானது உதவி புரிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இலங்கையில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தியதிலும் இந்தியா முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா மொரீசியஸ் நாட்டுடன் இந்திய பெருங்கடலை மட்டும் இந்தியா பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக கலாச்சாரம் மொழி சகோதரத்துவம் உள்ளிட்டவற்றையும் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்தனவா அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய ஆய்வு ஆய்வுக்களத்தை அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையமானது அனுப்பியுள்ளது அதாவது ஜூலை முப்பதாம் தேதி அனுப்பியுள்ளது செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக மேலும் ஒரு நகரும் ஆய்வுக்களம் ஒன்றையும் நாசா விண்வெளி ஆய்வு மையமானது உருவாக்கியுள்ளது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆய்வு திட்டத்தில் பார்த்திங்கன்னா சக்கரங்களை கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கும் நகர்ந்து செல்லக்கூடிய பெர்சவரன்ஸ் அப்படிங்கிற வாகன ஆய்வகத்துடன் இன்ஜென்யூனிட்டி அப்படிங்கிற ஆளில்லா ஹெலிகாப்டரும் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கு இதுவரை அனுப்பப்பட்டுள்ள நகரும் ஆய்வகங்களிலேயே மிகப்பெரியதும் சக்தி வாய்ந்ததும் இந்த பெர்சவரன்ஸ் ஆய்வகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த பெர்சவரன்ஸ் ஆய்வகம் பார்த்திங்கன்னா நகரக்கூடிய ஆய்வகம் காருக்கு இணையான அளவை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதன் கூட இன்ஜென்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டரும் இணைந்திருக்கிறது இந்த தொகுதி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் செஜீரோ பெருங்குழி பகுதியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தர இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விண்கலத்தை எந்த ராக்கெட் மூலம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் ஃபைவ் ராக்கெட் இந்த ராக்கெட் மூலம்தான் இந்த விண்கலமானது செலுத்தப்பட்டிருக்கிறது எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கேனராவல் ஏவுதளத்திலிருந்து இந்த விண்கலமானது செலுத்தப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி ஆய்வு மேற்கொள்ளவிருக்கும் பெர்சவரன்ஸ் ஆய்வகமானது ஃப்ளோட்டோனியம் எரிபொருளை கொண்டு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அது செவ்வாய் கிரகத்தை குடைந்து நில மாதிரிகளை அந்த ஆய்வகமானது சேகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நில மாதிரிகளை பூமிக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வாறு அனுப்பப்பட்டால் அதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் ஏற்கனவே உயிரினங்கள் இருந்தனவா என்பது குறித்தும் எதிர்காலத்தில் அந்த கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பெர்சவரன்ஸ் ஆய்வுக்களமும் அதே போல் இன்ஜென்யூனிட்டி ஹெலிகாப்டரும் ஆய்வு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையானது அனைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் தடையற்ற கல்வியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவையானது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அண்மையில் ஒப்புதல் அளித்தது இதன்படி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்திட வேண்டும் என்ற விவர நடைமுறைகள் அனைத்தும் ஆசிரியர் கல்வி திட்டங்களில் ஒரு பாடமாக தேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆசிரியர்களுக்கு மேலும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான அனைத்து உதவி உபகரணங்கள் அதே போல் மொழி மற்றும் தொழில்நுட்பம் அடிப்படையிலான கற்றல் கருவிகள் கல்வி நிறுவனங்களில் கட்டாயம் இடம்பெற்றிருப்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்திய சைகை மொழிகளை கற்றுக்கொடுக்கவும் சைகை மொழிகளை பயன்படுத்தி அடிப்படை பாடங்களை நடத்துவதற்குமான உயர்தர மாதிரி தொகுதிகள் தேசிய நிலை பள்ளி நிறுவனத்தால் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகள் மற்றும் பள்ளி வளாகங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எளிதாக சென்று வரும் வகையில் வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதோடு சிறப்பு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதையும் தேசிய கல்விக் கொள்கையானது உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு கல்விச் சூழலை குறிப்பாக கழிப்பறை மிதிவண்டிகள் உள்ளிட்ட வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு மத்திய அரசின் பாலின ஒருங்கிணைப்பு நிதியை மாநிலங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையானது தடையற்ற கல்வியை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியரான குல்பூஷன் ஜாதவுக்கு வழக்குரைஞரை நியமிக்கக் கோரி பாகிஸ்தான் அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதற்காக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றமானது அமைத்துள்ளது இந்த குல்பூஷன் ஜாதவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்தவர் பாகிஸ்தான் என்ன குற்றம் சாட்டியும் அவங்க நாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக பாகிஸ்தானில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாத சதிச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த குல்பூஷன் ஜாதவுக்கு பாகிஸ்தான் இராணுவ நீதிமன்றமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மரண தண்டனை விதித்தது இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் குல்பூஷன் ஜாதவை கடத்தி கொண்டு போய் வைத்து இந்த குற்றச்சாட்டை பொய்யாக அவர் மீது சுமத்துவதாக தெரிவித்தது இந்த தீர்ப்பை அதாவது மரண தண்டனை தீர்ப்பை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்தியாவானது சென்றது அப்போது சர்வதேச நீதிமன்றமானது குல்பூஷன் ஜாதவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறு ஆய்வு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவருக்கு தூதரக உதவிகள் கிடப்பதை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது அது எப்போ உத்தரவு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜூ ஜூலை மாதம் இந்த உத்தரவினை சர்வதேச நீதிமன்றமானது பிறப்பித்தது எப்படி ராணுவ நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையிலான அவசர சட்டத்தை கடந்த மே மாதம் இருபதாம் தேதி பாகிஸ்தான் அரசானது இயற்றியது இந்த சட்டம் அறுபது நாட்களுக்குள் ராணுவ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய அனுமதி அளிக்கிறது தற்போது பார்த்திங்கன்னா குல்பூஷன் ஜாதவ் விவகாரத்தில் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதன் மூலம் அதாவது இந்தியாவின் கருத்து எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அவசர சட்டத்தின் விதிமுறைகளையும் பாகிஸ்தான் அரசு மீறியுள்ளது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சூரிய மின்கலன்கள் மீதான பாதுகாப்பு வரியை மத்திய அரசானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை வரை ஓராண்டுக்கு மேலும் நீட்டித்துள்ளது எதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்கும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது முதன் முதலில் இந்தியா பார்த்திங்கன்னா சூரிய மின் மின்கலன்கள் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி இந்த பாதுகாப்பு வரியை விதித்தது இந்த வரி விதித்ததன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இறக்குமதியானது அந்த ஆண்டு வீழ்ச்சியடைந்தது அதே போல் ஏற்றுமதி அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கருத்தில் கொண்டு தற்போது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை வரையிலான மேலும் ஓராண்டுக்கு பாதுகாப்பு வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்திய சந்தையில் உள்ள சுமார் எண் எண்பது சதவீத சூரிய சக்தி உபகரணங்கள் பார்த்திங்கன்னா சீன நிறுவனங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தயாரிப்புகளாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா கரோனாவால் குணமடைவோர் விகிதம் பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீதமாக உள்ளது உயிரிழப்பு பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள போதிலும் நாட்டின் அனைத்து மூளை முடுக்குகளிலும் கரோனாவை ஒழிப்பதற்கான போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது நாள் ஒன்றுக்கு பத்து லட்சமாக இந்த கரோனா பரிசோதனைகளை எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான திட்டமிட்டு அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல் பார்த்திங்கன்னா கரோனா தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இந்தியா பின்தங்கி விடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவின் பாரத் பயோடெக் மற்றும் ஜைடஸ் கடிலா போன்ற நிறுவனங்கள் கரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு அளித்து பரிசோதித்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் காற்று மாசுபாடு குறித்து எவ்வித கவலையும் கொள்வதில்லை அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தமானது அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற நாடுகளுடன் போட்டியிடுவதை அது தடுத்தது அதே போல் இந்த ஒப்பந்தம் ஒருதலை பட்சமாக அமைந்திருந்த காரணத்தினால் அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறியது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரிஸ் ஒப்பந்த பருவநிலை ஒப்பந்தமானது எப்போது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானது அதே போல் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவானது எப்போது வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவானது வெளியேறியது இந்த ஒப்பந்தமானது எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி தான் இந்த ஒப்பந்தமானது நடைமுறைக்கு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவானது இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் பலர் வேலை இழந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் அமெரிக்க நிறுவனங்கள் பல சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அதிபர் ஒபாமா தலைமையிலான அரசானது இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான பல நடவடிக்கை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் காற்று மாசுபாடு குறித்து எந்தவித கவலையும் கொள்வதில்லை அப்படி இருக்கையில் அமெரிக்கா மட்டும் ஏன் கவலை கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாரிஸ் பருவநிலை உடன்பாட்டின் ஐந்து முக்கிய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் பருவநிலை உடன்பாடானது உலக நாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றது அதே போல் பார்த்திங்கன்னா புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்தும் பொருட்டு அனைத்து நாடுகளும் தங்களுடைய ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதைபடிவ எரிபொருள்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க போல் புவி வெப்ப அதிகரிப்பை ஆண்டுக்கு இரண்டு டிகிரிக்கும் குறைவாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா வளர்ந்த பணக்கார நாடுகள் இந்த திட்டத்தை ஏழை நாடுகள் அமல்படுத்துவதற்கு உதவியாக ஆண்டுக்கு நூறு பில்லியன் டாலர்கள் வீதம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை நிதியுதவி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நாடுகள் தன்னார்வமாக இது தொடர்பாக தத்தம் செயல்திட்டங்களை திட்டமிட்டு இலக்குகளை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுதி செய்யப்பட்ட இலக்குகள் மறுசீராய்வுக்கும் அதே போல் தேவைப்பட்டால் போதிய திருத்தங்களுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு காலகட்டத்திற்குள் பார்த்திங்கன்னா உலக அளவில் கார்பன் நியூட்ராலிட்டி அதாவது உலக கார்பன் நியூட்ராலிட்டி பூச்சியம் அளவை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் பருவநிலை உடன்பாட்டின் ஐந்து முக்கிய கோட்பாடுகள் இன்றைக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பாலகங்காதர திலகரின் நூற்றாண்டு நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திலகர் எப்போது பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மறைந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்றைக்கு பாலகங்காதரனுடைய மறைவினுடைய நூற்றாண்டு நிறைவை சொல்லியிருக்காங்க இது குறித்து பெரிய கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காங்க இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தை திலகரின் சகாப்தம் அப்படின்னு குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் கணபதி உற்சவம் மற்றும் சிவாஜி விழா அப்படிங்கிற விழாக்களை திலகர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டாடி இருக்கிறார் இது பார்த்திங்கன்னா நாட்டு ஏற்படுத்தக்கூடிய அதே போல் பார்த்திங்கன்னா திலகர் பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையை காங்கிரஸ் கட்சியானது தொடங்கப்படுவதற்கு முன்பே தொடங்கி பல ஆண்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் காங்கிரஸ் கட்சியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உதயமானவுடன் அதனுடன் தம்மை பிணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சபையிலேயே திலகர் வந்து தீவிரமான கொள்கைகளை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா சுவராட்சியம் நமது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வோம் அப்படின்னு திலகர் வந்து வீர முழக்கமிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மை ஆழ்வோரை துணையாக கொண்டு அவர்கள் மூலமாக நன்மை பெறலாம் என்ற நம்பிக்கையெல்லாம் பழங்காலத்து கதை அப்படின்னு திலகர் சொல்லியிருக்கார் அதே போல் நமக்கு நாமே துணை என்பது திலகரோட திட்டவட்டமான கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர் பார்த்திங்கன்னா திலகருக்கு ஒரு சமயம் நீதிபதி பதவி வழங்கிறதுக்கு முன் வந்தாங்க அதை துச்சமென மதித்து வேண்டாம் என மறுத்து கூறிவிட்டார் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா திலகர் குறித்து அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருவர் நெவின்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் திலகரை பற்றி புகழ்ந்து அவரோட அதாவது இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது திலகரோட நெருங்கி பழகி அவருடைய புகழை பார்த்திங்கன்னா த நியூ ஸ்பிரிட் அப்படிங்கிற த நியூ ஸ்பிரிட் இன் இந்தியா அப்படின்னு தலைப்பில் லண்டனில் வெளியிட்டிருக்காரு அதை பார்த்திங்கன்னா பாரதி அவர்கள் தன்னுடைய இந்தியா பத்திரிகையில் அதை அப்படியே வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பாரதியார் மகாகவி பாரதியார் பார்த்தீங்கன்னா திலகரை தான் தன்னுடைய அரசியல் குருவாக மதித்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் பாரதி அவர்கள் புனே நகரத்தில் திலகரை சந்தித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியும் இதில் கொடுத்துருக்காங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளிலே திலகரின் சொற்பொழிவுகளை பார்த்திங்கன்னா புதிய கட்சியின் கொள்கைகள் புனா சிவாஜி உற்சவத்தில் ஸ்ரீ திலகரின் உபன்யாசம் அப்படிங்கிற தலைப்புகளில் சிறு சிறு நூல்களாக பிரசுரம் செய்தார் அப்படிங்கிறதையும் வேறு சொல்லியிருக்காங்க அதே போல் திலகர் வேதங்களின் துருவமனை பிறப்பு அப்படிங்கிற புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக ஆரியர்கள் வடக்கு துருவ பிரதேசத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையும் இருந்தே ஆதாரங்கள் மூலம் எடுத்துக்காட்டி ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாரதியவர்கள் நல்ல தொடக்கம் அப்படின்னு ஒரு தலையங்கம் கொடுத்துருக்காங்க இந்த தலையங்கம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்துள்ள ரபேல் போர் விமானங்கள் குறித்து தான் நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது ரஷ்யாவிடமிருந்தும் மிக் மற்றும் சுகோய் போர் விமானங்களை வாங்குவதிலும் இந்தியா மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரபேல் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் அதே போல் மாலி லிபியா உள்ளிட்ட பல நாடுகளின் போர் சூழல்களில் ரபேல் போர் விமானங்களின் திறமையும் செயல்பாடும் எதிரிகளை கலகலக்க வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் சீனாவுடன் நேரடியான மோதல் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு ஐந்து ரபேல் போர் விமானங்கள் போதுமானதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவானது கால் நூற்றாண்டுக்கும் மேலாக நமது முப்படைகளை பலப்படுத்துவதில் மிகவும் பின்தங்கியிருக்கிறது அப்படின்னு அதை மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுக்களும் ஊழலும் தான் முப்படைகளுக்கு இந்த தளவாடங்களை வாங்குவதில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரபேல் போர் விமானங்கள் ஆரம்பத்தில் நூற்றி இருபத்தி ஆறு ரபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் தொடங்கி தற்போது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு விமானங்களாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு சென்றிருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்தி முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த ரபேல் போர் விமானங்கள் குறித்த ஒப்பந்தமானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கையொப்பமானது அதன் அடிப்படையில் தான் தற்போது ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த விமானங்கள் இந்தியா வந்திருக்கின்றன முப்படைகளுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை உடனடியாக சர்வதேச சந்தையில் பணம் கொடுத்து வாங்குவது சாத்தியமல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான ஒப்பந்தமும் அவற்றை தயாரித்து கொடுப்பதற்கான கால அவகாசமும் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவற்றின் காரணமாக மத்திய அரசானது இவற்றை உணர்ந்து தாமதத்தையும் இடைத்தரகர்களையும் அதே போல் ஊழலையும் அகற்றி தளவாடங்களை வாங்குவதை உறுதிப்படுத்துவது என்பது அரசியல் துணிவும் தொலைநோக்கு பார்வையும் இருந்தால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய விமானப்படையானது பலவிதங்களில் அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவும் தளவாட ரீதியாகவும் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது இந்திய விமானப்படையில் உள்ள மிக் போர் விமானங்களின் தொழில்நுட்பங்கள் காலாவதியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தேஜஸ் போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா தற்போது உள்ள நவீன போர் விமானங்களுக்கு எந்த விதத்திலும் நிகரானவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தையில் மறு விற்பனைக்கு அதாவது பயன்படுத்தி மறு விற்பனைக்கு வந்த ஜாக்குவார் விமானங்களை இந்தியாவானது உதிரி பாகங்களுக்காக வாங்கியிருக்காங்க இந்த நிகழ்வானது சர்வதேச கேலிக்குள்ளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலைமை தற்போது மாறி முப்படைகளையும் பலப்படுத்துவதில் தீவிரமான அக்கறை காட்டப்படுகிறது அந்த அளவில் மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படையில் ஸ்குவாட்ரான் அப்படின்னு அடைக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு படைப்பிரிவுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியாவில் இருபத்தி ஏழு ஸ்குவாட்ரன்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்குவாட்ரன்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பதினாறு முதல் பதினெட்டு போர் விமானங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனது இன்னும் ஓராண்டில் தன்னுடைய ஸ்குவாட்ரன்கள் எண்ணிக்கையை இருபத்தைந்தாக அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்கள் வந்தால் கூட அது தேவைக்கு சரியாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போபோஸ் பீரங்கி உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் பார்த்திங்கன்னா அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற அச்சத்தில் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதில் மெத்தனமாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டையும் குறைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகரித்த ஓய்வூதியம் போன்றவையும் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை வாங்குவதில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது ஒருபுறம் பாகிஸ்தானும் மறுபுறம் சீனாவும் தங்களுடைய ராணுவ வலிமையை அதிகரித்து கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா தன்னை வலிமைப்படுத்தி கொண்டாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ரபேல் போர் விமானங்களின் வரவு ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க